வந்திருக்க எல்லா பெரியவங்களுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும். நிறைய ப்ரெஸ் அண்ணன்கள்லாம் இருக்காங்க. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்து நான் சினிமா முத முறையாக தியேட்டரில் பார்த்ததுலேருந்து பார்த்த எக்ஸாம்பிள் சொல்லுனா பெரு துளசி பள்ளிவாளர்லேருந்து நிறைய பேர் சித்திர அண்ணன் எல்லாமே இருக்காங்க. எல்லாருமே நான் என் முகம் தெரியாமல் நடித்த ராட்சசனுக்கு கொடுத்த ஒவ்வொரு மரியாதையும் ஒவ்வொரு நன்றியும் ஒவ்வொரு வாழ்த்தும் இன்றைக்கும் என் குடும்பத்தை சினிமாவில் நம்பிக்கையாக வாழ வச்சிட்ருக்கு. வேலையை சரியாக செஞ்சிட்ருக்கேன், செய்வேங்கிற நம்பிக்கையில் உங்கள் வாழ்த்துக்களை எதிர்பார்த்துட்ருக்கேன். வந்த எல்லாருக்கும் என்னோடய நன்றி. ஸ்டேஜில் நிறைய லெஜண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. என்ன பேசுறதுன்னு தெரியல. என்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காரு டைரக்டர் சார் இந்த மூவியில். ரொம்ப தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. ஓவசத்தை நண்பர்கள் நிறைய பேர் இருக்கான். சின்ன படம் வரணும் சார, சின்ன பட தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டேன்றான் சார. நம்மால சம்பாரிச்சவனுங்க சின்ன சின்ன ஆடியோ ஃபங்க்ஷன் பவா ஆடியோ ஆரம்பிச்சிருக்கான்ல இப்போ புதுசு புதுசா, அந்த நாய் மதிக்க மாட்டேன். இப்ப ஆரம்பிச்சிருக்கான் சார், எங்களை போல படங்கள் மாட்டினாதான் சார் அவன் பெரிய ஆளா போறான். ஏன்னா நான் இந்த என்ஜாய் படத்துக்காக ஒரு மூணு பேர் நான் பேசுறேன் சார், ட்ரை பண்ணி பாட்டை கேளியா பிடிச்சா வாங்கினா இன்னும் பத்து ரெண்டு படம் கூட அவன் ரிலீஸ் பண்ணல, அவன் ஃபோன் எடுக்க மாட்டேன்றான். அப்போ நான் அவனை நாய் சொல்லக்கூடாது, அது நல்ல பொருள், அவனுக்கு அந்த பேரை வைக்கக்கூடாது. அதுக்கு இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் சாட்சி, யாரும் 50 படம் பண்ணி 120 கோடி சம்பளம் வாங்க நடிகன் இல்லை சார். அதில் புது பையன் சார், புது பையன், அவன் தான் டைரக்டர், கதை வசனம். அவனை இந்த மக்கள் கொண்டாடலை இப்போ சார், மொத்தமே 8 கோடி சார் முதல் காப்பி, ஃபர்ஸ்ட் காப்பி 8 கோடி. கலெக்ஷன் எவ்வளவு தெரியுமா? 80 கோடி. இப்ப பெரிய நடிகனை போட்டாதான் அவன் பின்னால ஒரு வருஷம் அலைஞ்சாதான், 50 கோடி 100 கோடி கொடுத்தாதான் படம் ஓடுதா? போன ஒரு 2 வாரத்தில் 4 படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் சரியான ஹீரோக்கள். அத பெரிய ஹீரோ இல்லை, தேர்ட் ரேங்க் ஹீரோ. 7 ஷோ கேன்சல், மவுண்ட் ரோட்ல, தேவியில, காசினோல, உட்லண்ட்ஸ்ல 7 ஷோ கேன்சல். அப்ப பெரிய நடிகனுக்கு என்ன இருக்கு? இப்போ வந்த புது நடிகனுக்கு என்ன சொல்ல வர்றன்னா, நீ நல்ல படம் எடு, சரியான விளம்பரம் செய்து மக்களிடம் கொண்டு சேர், அவன் படத்தை வெற்றி பெற செய்வான். இங்க வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நர்வஸாக இருக்கு, இங்கே எல்லாருமே பெரிய லெஜெண்ட்ஸாக இருக்காங்க ஸ்டேஜில், அவங்க முன்னாடி நான் என்ன பேசுறதுன்னே தெரியலை. இருந்தாலும் இவங்க இவங்க மாதிரி லெஜெண்ட்ஸ் கூட எனக்கும் இந்த ஸ்டேஜில் உட்கார்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கே நான் பெரிய ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு காரணமான என் அப்பாவுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா, நான் எங்கள் ப்ரொடக்ஷனில் 7th மூவி குற்றப்பின்னணி. டைட்டில்லே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பின்னணி அதாவது ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுற மூவி தான் நம்ம குற்றப்பின்னணி. மற்ற படத்தை பார்த்தீங்கனாலும் ப்ரொடக்ஷனில் வந்த எல்லா படமுமே கமர்ஷியல் மூவியாக மட்டும் இல்லாமல் எல்லா மூவியுமே ஒரு மெசேஜ் கன்வே பண்ணியிருக்கோம். இப்போ சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதுதான் படத்தில் காமிச்சிருக்கோம். அது இந்த ஜெனரேஷன்லேயும் ஃபேமிலிக்கும் பிடிக்கிற மாதிரியே காமிச்சிருக்கோம். அப்புறம் என்ன பேசுவோம்? வணக்கம், தேங்க்யூ. சின்ன படத்தை எடுத்த இஸ்மாயில் அவர்கள் தன் குடும்பத்தை, தன் மகளை, இந்த ஒரு இது வந்து ஒரு பெரிய ரேஸ், இந்த ரேஸ்ல நம்பி விட்டுருக்காருனா மிகப்பெரிய தைரியமானவர். ஆயிஷா வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளராக வருவாங்கன்னு சொல்லி ஆயிஷா வாங்க. ஏன்னா நாளைக்கு ஐஏஎஸ்ஸா வரப்போறாங்க, அதுக்கு இப்பயே நான் வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்திடுறேன். இல்ல, நான் ப்ரிப்பேர்டா தான் வந்தேன். இங்க வந்து லெஜெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பயம் ஆயிடுச்சு. நான் வந்து அப்பா கூட 2 படம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டடீஸ் முடிச்சு கண்டிப்பா படம் பண்ணுவேன். அவ்வளோ, அதுதான், தேங்க்யூ. தேங்க்யூ ஆயிஷா. இஸ்மாயில் நண்பர் பாபா சொன்னார் வந்து ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும்
ஒரு படம் முடிச்சிட்டேன்னு சொன்னாருன்னு சொல்லுவாருண்ணே. ஆனால் கூடுதல் அவர் தகவல் ஒவ்வொரு முறையும் அவரை பேசும்போதே சொல்லுவாங்க அவர் ஒரு படம் முடிச்சாரு தெரியுமா அப்படின்னு. மேபி நம்ம அந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கூட ஒரு தகவல் சொல்லலாம் அவர் படம் முடிச்சிட்டேன் அப்படின்னு. வந்து ஒரு பெரிய விஷயம், ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா சூழலில் வந்து ஒரு 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 படத்துடைய பிஸ்னஸ் தான் ஒரு படத்துடைய பட்ஜெட்டை முடிவு பண்ணணும். ஒரு பட்ஜெட் தான் அந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமான சம்பளங்கள்லேருந்து எல்லாத்தையுமே முடிவு பண்ணணும். ஆனால் தமிழ் சினிமாவில் எல்லாமே அதுக்கு நேர் எதிர்மாராக தான் இருக்குது. இந்த இந்த படம் பாபா சொன்ன மாதிரி வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கும்போது இஸ்மாயிலுடைய படங்களில் இது நல்ல ஒரு டெக்னிக்கலாகவும் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பரபரப்பாக இருக்குது, நல்ல ஒரு சோசியல் மெசேஜோடு வர்றாரு. படத்துடைய இந்த இசை இந்த விழாவோட நாயகன் இசையமைப்பாளர் திரு ஜித் அவர்களுக்கும், படத்துடைய ஒளிப்பதிவாளர், படத்துடைய வசனகர்த்தா திரு ராமமூர்த்தி, அந்த படத்துடைய ஹீரோயின், அந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஆயிஷா, ஏன்னா இப்போ சினிமாவுக்கு பெண்கள் வர்றதில்லை, அதுவும் முக்கியமாக வந்து ஒரு இஸ்லாம் சமூக பெண்களத்திலிருந்து சினிமாவுக்கு ஆண்கள் வர்றதே ரொம்ப கடினமான ஒரு சூழலில் ஒரு பெண்கள் வர்றாங்கங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை தருது. இன்னும் பெரிய படங்கள் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமான செய்தி என்னென்னா, அவங்க ஒரு ஐஏஎஸ்ஸாக மட்டும் இல்லாமல் நான் படம் டைரக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அது இன்னும் ஏன்னா ஒரு ஒரு தயாரிப்பாளராக ஒரு நல்ல சமூக சிந்தனை உள்ள படங்களை தன்னோட அப்பாவோட இருந்தவங்க பண்ணுற மாதிரி இயக்கும் போதும் இன்னும் சிறப்பாக செய்வாங்க. இந்த படத்தில் பணிபுரிந்த எல்லோருக்கும் எல்லோருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் வாழ்த்துக்கள். ராட்சசன் படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கிறிஸ்டோஃபர் கேரக்டர். ஒரு மாஸ்க்கு மீறி வந்து ஒருத்தருடைய பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல அந்த படத்தில் வந்து, அந்த ஹோல் மூவிலையுமே அந்த ராட்சசனில் வந்து அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருந்தது வந்துட்டு. ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நான் அவருடைய ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் வந்து, யாருமே அவ்வளோ பெரிய எஃபர்ட் போட்டுமே பப்ளிக்கில் யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ண முடியலைங்கிறது உங்களுக்கு வருத்தம் இல்லையான்னு அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க வந்து. அப்போ வந்து அவர் வந்து எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். வருத்தம் தான், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அப்படியான ஒரு திறமையான ஒருத்தரை வந்து கூட்டு வந்து ஹீரோ ஆக்குறது வந்து இஸ்மாயில் அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய நன்றி, பாராட்டுக்கள். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் வந்து ஒரு இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்து திரு சரவணன் அவர்கள் வந்து அவருக்கு வந்து நன்றி கடன்பட்டிருக்கணும். சினிமாவில் ரொம்ப நன்றிங்கிறது ரொம்ப அரிதான அபூர்வமான ஒரு விஷயமா ஆகிட்டு இருக்கிற சூழலில் வந்து அது வேணும். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை வந்து பொறுமையாக இருந்து கேட்டவங்களுக்கும், இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட பேர் விடுபட்டிருக்கலாம், இந்த படத்தில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் வந்து மனமாற பாராட்டுக்கள். மாபெரும் வெற்றி பெற எல்லோரையும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.